இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது பெருமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து நமக்கு இரண்டு திருக்குறள் வந்திருக்குது. இப்போ முதல்ல, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. எப்படி எழுதுவோம் பாரு. பெருமை பணியுமாம் பணியுமாம் அணியுமாம். அடுத்தடுத்த வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த மனப்பாடம் பண்ணி எழுதும்போது எளிமையாக இருக்கும், சரியா? இப்போது பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னா, பணிவு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பெருந்தன்மையான குணம் யாருக்கு இருக்கோ, நல்ல ஒரு சிறந்த குணம் யாருக்கு இருக்கோ, அவங்க எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா பணிந்து இருப்பாங்க, பணிவோடு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குணம் சரியில்லை, ஒரு இகழ்வான குணம் உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அணியுமாம் தன்னை வியந்து, என்ன பண்ணுவாங்களாம், தன்னை பற்றியே புகழாக பேசி பேசி தன்னைத்தானே பாராட்டிக்குவாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி பெருசாக இருந்தால் கூட நாமளே அதை சொல்லிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு திருவள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், பெருந்தன்மையான குணம் கொண்டவன் எல்லோரிடமும் எப்பொழுதும் பணிவாக நடந்து கொள்வான், இழிந்த குணமுடையவன் எப்போதும் தன்னைத்தானே பாராட்டி புகழ்ந்து கொள்வான் அப்படின் இருக்கு. இதனுடைய சொல் பொருள் பார்த்துலாமா, பணியுமாம் பணிவாக நடப்பர், சிறுமை இழிந்த குணம், இப்போ அடுத்த குறள், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இப்போ பாருங்கள், இப்போது பெருமை அதேமாதிரி அடுத்த வரியில் அருமைன்னு வந்திருக்கு. பெருமை அருமை, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமை உடையவர்கள் ஒரு சிறந்த நல்ல பண்புடையவர்கள் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த யாராலையும் செய்ய முடியாத அரிய செயல்களையெல்லாம் செய்வாங்க. அதோடு இல்லாமல் அந்த செயலை வந்து விடாமுயற்சியோடு செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க ஓயவே மாட்டாங்க, எப்படியாவது அந்த செயலை செய்து முடிச்சே தீருவாங்க. அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் பெருமை உடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பெருமை உடையவர் பிறரால் எளிதில் செய்ய இயலாத அரிய செயல்களை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இதனுடைய சொல் பொருள் பார்த்துடலாமா, ஆற்றுவார் ஆற்றுவார்னா செய்வார், அருமை அருமைனா எளிதில் செய்ய இயலாத அரிய செயல், எளிதில் செய்ய இயலாத அரிய செயல்